Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபார்முலா ரொம்பவே சிம்பிளான ஃபார்முலா அப்படிதான் சொல்லணும். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ் அப்படினு சொல்லுவோம். ஒரு சார்ஜ்க்கு மேல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு அதுதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படி நம்ம சிம்பிளா சொல்லுவோம். சோ இதனுடைய ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 1/4πε0 இந்த ஃபோர்ஸ்க்கு எழுதுறேன். சோ Q2 by R square அப்படி நம்ம சொல்றோம். அது வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் தி டூ சார்ஜஸ். ஏன்னா நம்ம ஒரு டெஸ்ட் சார்ஜ் அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் படும்போது கண்டிப்பா இங்க ஒரு சார்ஜ் இருக்கும். அப்ப ரெண்டு சார்ஜ் கடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பிளஸ் இந்த சார்ஜ். அப்ப இந்த சார்ஜ் நம்ம ஒன்னு கேன்சல் பண்ணும்போது ஃபைனலி வி வில் ஹேவ் 1/4πε0 Q/R square. ஸோ இதுதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். என்னுடைய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து குறைஞ்சிடும் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜுக்கு மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த கியூ இங்கே போயிடுச்சு அப்படின்னா Q(E). அப்போது ஒரு சார்ஜுக்கு மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. அண்ட் அதே மாதிரி அந்த சார்ஜுக்கு மேலே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு படும்போது அந்த சார்ஜில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலுமே அந்த ஃபோர்ஸ்னால் அந்த சார்ஜ் எவ்வளோ அக்ஸலரேஷனில் இருக்குன்னு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏ விச் இஸ் ஈக்குவல் டு F/m ஃப்ரம் நியூட்டன் செகண்ட்லாம். ஸோ ஏ அப்படின்றது நமக்கு அக்ஸலரேஷன், எஃப்ன்றது பார்த்தீங்கன்னா Q(E). அப்போ Q(E)/m. ஸோ இதுதான் வந்து நம்ம அக்ஸலரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். ஸோ டிபெண்ட் அப்பான் த எனக்கு சார்ஜ் எனக்கு அக்ஸலரேஷன் வந்து மாறும். மாஸ் அதிகமாச்சுன்னா அக்ஸலரேஷன் குறைஞ்சிடும், மாஸ் கம்மியாயிடுச்சுன்னா அக்ஸலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு ஃபார்முலாவிலிருந்து நம்ம மூணு டேர்மை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு டேர்ம் தான்.